The one and only, Potisali. Potisali and Raphael, shirts and trousers. வணக்கம் ப்ரோ. வணக்கம். தெலுங்கானா கண்டென்ட்ல வந்து ரொம்ப பிஸியா இருந்தீங்க. துணை முதல்வர் பத்தி, அப்புறம் வந்து அனுஷ்யா பத்தி, முன்னாள் நக்சல் போராளி அப்படின்னு நடுவில் வந்து எங்களுக்காகவும் உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. வெள்ளம் சார்ந்த பிரச்சனையில் வந்து ஃபஸ்ட்டு கரண்ட்டு இஷ்யூ வந்து ஒரு 80% எல்லாமே சரியாயிடுச்சு. இன்னும் ஒன்று ரெண்டு இடத்துல விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக வந்து பேருந்து அப்படின்றது ஏற்கனவே 80% விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து முழுவதுமாகவே பேருந்து சேவை வந்து வந்துருச்சு. ஆனால் மிதமான வேகத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காய்கறி வந்து வழக்கத்தை விட 10% அதிகமாக விலை விற்கிது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்த சென்னை வெள்ளம் ஏன்னா ஒரு மாதிரி மிக்சடாக கருத்துக்கள் வருது. அதுக்கு மிக்சடாக கருத்துக்கள் வர்றதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, மழை பாதிப்பும் பார்த்திங்கன்னா கடந்த 2015 வந்து கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு வேறு பிரதீப் ஜான் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து அப்போ உள்ள ஒவ்வொரு புயலும் ஒவ்வொரு மழை அந்த வெள்ளமும் ஒவ்வொரு தன்மையோடு இருக்கும், புயலும் ஒவ்வொரு தன்மையோடு இருக்கும், நகரமயமாதல் நடந்திருக்கு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லி கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளும் கம்பேர் பண்ண வேண்டாம். டைகர் முத்துவல் பாண்டியன் எப்படி ட்ரெண்ட் ஆனாரு? அமேசான் பிரைம் நார்த் இந்தியா மட்டும் குறை சொல்றோம். அப்ப இங்க ரூட் நோட்ஸ்ல காடு பழம் ஆக்சுவலி அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. பிஜேபி அப்படினா டிஎம்கே மாதிரி தான். ரஜினி விஜய் படம் நாட இந்த எதிர்பார்ப்பு இருக்கதான். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எல்லா இடத்துலையுமே மழை பெய்தாலுமே கூட ஒரு சில இடத்துல தண்ணி வேகமாக போயிடுச்சு, இன்னொரு இடத்துல தேங்கியிருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி மிக்சடாக இருக்குது. ஸோ விமர்சனங்கள் கருத்துக்கள் முழுமையாக ஆதரவும் தெரிவிக்க முடியல. முழுமையாக வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் தேவை. அதாவது என்னென்னா, எனக்கு உதவி தேவைன்னு வர்றவங்க வாயை வந்து பொத்துற வேலையை பார்க்காதீங்க. அவங்களுக்கு தேவை இருக்கிறனால தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த அரசோட செயல்பாடுகள் அப்படின்றத? அரசுடைய செயல்பாடுகள் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி சென்னையில் நிறைய இடங்கள்ல மழை பெஞ்சாலும் ஒரு சில இடத்துலலாம் இப்போ நிறைய குட்டி தீர்த்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில இடத்துல 40-60 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. கம்பேரிசன் சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ வந்துட்டு வடபழனில இருக்கேன், நீங்க வெளச்சல இருக்கீங்க. ஆமா, எனக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி போயிட்டே இருந்துச்சு. நான் அன்னைக்கே கூட ஆஃபீஸ் வரத்துக்குலாம் ட்ரை பண்ணா மறுநாள் ஆஃபீஸ் வந்துட்டேன். வேலை சைட்ல இன்னமும் தண்ணி தங்கி இருக்கு, உங்களுக்கு தெரியாதெல்லாம் தெரியாதான். ஸோ அந்த மாதிரி என்ன தான் அரசாங்கம் மீட்பு பணியெல்லாம் தொடங்கி பண்ணிட்டு வந்தாலும் இன்னும் சீக்கிரமாக இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஆமாம், இன்னொன்று என்னென்னா, மழை பெஞ்சனுக்குன்னு மழை பெய்த அன்னைக்குன்னு இல்லை அடுத்த நாள் அப்படின்னும்போது நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. பட் ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. இப்போ என்னைக்கு திங்கக்கிழமை இது நடந்ததா, ஏறக்குறைய வியாழக்கிழமை வந்து ஒரு 4 நாள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு 3 நாள் கூட வச்சுக்கலாம் ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தோன்னா. அப்படின்னும் போது இன்னமுமே கூட ஒரு சில இடத்துல அப்படி நெருங்க முடியல, மின் பற்றாக்குறை இருக்கு, கரண்ட் இல்ல, ஆமா அப்படின்ற விஷயங்களை தாண்டி இன்னமுமே தண்ணி இருக்கு, தண்ணி இன்னும் வீட்டை சுத்தி வடியல, போட் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான அப்படியான செய்திகள் வந்து இன்னமும் வந்துட்டு தான் இருக்கு. நிச்சயமா அதெல்லாம் வந்து வேகமா தான் சரி செய்யணும் அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. விரைவில் வந்து அரசு வந்து சரி செய்யும் அப்படின்னு நம்ம நம்புவோம். எடப்பாடி பழனிசாமி ஏதோ சொல்லியிருக்காரு போலயே. ஆமாம், அவர் வந்துட்டு இப்போ என்னென்னா, இந்த 4000 கோடி செலவில் வடிகால் பணிகளை மேற்கொண்டோம் அப்படின்ட்டு திமுக அரசு சொல்லிகிட்டே வராங்க. ஆமாம், இந்த விஷயத்தில் ட்விட்டரில் என்ன ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா, 4000 கோடி எங்கே போச்சு அப்படின்னு ஹேஷ்டாக்லாம் போயிட்டுருக்கு. இதில் பதிலுக்கு இவங்க 8000 கோடி எங்கே போச்சு பண்ணதுக்கு, அப்புறம் வந்துட்டு சென்னையை மீட்டுட்டோம், மீண்டது சென்னை அப்படிலாம் போட்டு செஞ்சிட்ருக்காங்க. இதே நேரத்தில் அண்ணன் இருக்காரு இல்லைங்க சீமான், அவர் வந்துட்டு 4000 கோடி என்ன பண்ணீங்க, வெள்ளையரிக்கு எங்களுக்கு ஒரு வெள்ளையரிக்கை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதே போக்கில் நாங்கள் தான் இப்போ 2018 சமாளித்தோம், இதுன்னா ஒரு நாள் மழைக்கு சென்னை தாங்கலை, அதனால 4000 கோடிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு வெள்ளை அறிக்கை. ஆனால் மழை வந்து அதிகமாக பெய்திருக்குன்னு தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அந்த பல இடங்கள் அதிகமாக பெஞ்சிருக்கு, பட் இவர் வந்துட்டு வெள்ளை அறிக்கை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கம் வந்து நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு உதவி செய்யணும் அப்படின்னு, கைகோர்ப்பும் துயர் துடைப்பும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நிறைய இடத்துல. அதுக்கு முந்தின நாளே எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டு மாவட்டத்தில் குளத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து புசியானந்த் வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணிருந்தாரு நேரடியாக. ஆமாம், களத்துலேருந்து ஹெல்ப் பண்ணாரு. இன்னைக்கும் கூட பாலவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த முதியோர் இல்லத்தில் வந்து 200 பேருக்கும் அதிகமாக உள்ள இடத்துல சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பின்னாடியே விஜய் போட்டோவோடய ஒருத்தர் சுற்றிக்கிட்டே இருந்தார், என்னன்னு தெரியல. பார்த்தேன் ஒரு ஃபோட்டோவில், ஒரு மீம் கூட பார்த்தேன். என்ன ட்ரெஸ்லாம் போட்டிருக்காரு, ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காரு. இன்னொன்று, இவங்க உள்ளே போனோன்னே விஜய் மக்கள் இயக்கத்தினர் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னே தெரியும். மீடியாக்கெல்லாம் சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, இல்லை மீடியாவுக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுவாங்க.
ஆமா அதையும் மீறி ஒரு போட்டோ வச்சு நல்ல ஃப்ரேம் கூட அது ஃப்ரேம் வச்சு அவர் எதுவும் பண்ணணும்ன்ற எந்த எல்லா இடத்துலயும் ஒரு போட்டோ வச்சுக்கிறாரு போஸ்ட் விடுறாரு போட்டோ வச்சுட்டு அப்படியே சுத்திட்டே வராரு அதான் உங்க இதயத்துலதான் அண்ணன் இருக்காருல அப்புறம் தனியா வேற நெஞ்சுக்கு பக்கத்துலயே வந்து போட்டோ வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு நாம போட்ட கார்ட்லயுமே அவரோட போட்டோ மட்டும் பொதுவா விஜய் மக்கள் இயக்க சேனல்னாலே வந்துட்டு நாங்க தனியா தெரியும் அப்படின்னு நல்லது நல்ல விஷயங்கள் பண்றாங்க ஆனா நாங்க தனியா தெரியும்னு பண்றாங்க அதுலயும் ஒருத்தர் இங்க பாருங்க நான் மட்டும் தனியா தெரியறேன் அவருக்கு யார் அந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா இல்ல அவரா தான் பண்றாரா இல்ல ஒன்னும் புரியல யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டு சென்னைக்கு வந்திருந்தாரு முதல்வர் அவர் கலந்து ஆலோசிச்சாங்க அது போக டிஆர் போல வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட வந்து கேட்டிருந்தாரு முடிந்த உதவிகளை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சென்னை அந்த வெள்ள நீர் மேலாண்மைக்காக ஒரு 561 crore வந்து நாங்கள் வந்து ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து சொல்லியிருந்தாரு அது போக 450 crore இரண்டு கட்டமாக இரண்டாம் தவணை அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டாம் கட்டம் 450 crore வேற ஒதுக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து என்னன்னா 5000 crore வந்து கேட்டிருந்தாங்க 5060 crore தமிழ்நாடு அரசு கேட்டிருந்தாங்க இரண்டு தவணையில 900 crore வந்திருக்குன்னு நினைக்கிறேன் 450 crore இல்ல இதை பார்க்கும் போது என்ன ஞாபகம் வருதுன்னா நம்ம ஜிவிஎம் சொல்லுவார்ல நான் கேட்டது 5000 crore கொடுத்தது அப்படின்ற மாதிரி இவ்வளவுதான் வந்திருக்கு பார்ப்போம் தொடர்ச்சியா தராங்களா இல்லை என்ன அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் முக்கியமாக நம்ம மின்சாரம் பேருந்து அப்புறம் காய்கறி இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அடுத்து ரொம்பவே பிரதானமாக அந்த வெள்ளம் இந்த பிரச்சனைகள்னால வந்ததுன்னா பால் ஃபஸ்ட்டு வந்து முத நாள் பாலே கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து பேனிக் பையிங்லாம் இருக்கக்கூடாது பால் முகவர்கள்லாம் வந்து பால் பவுடர்லாம் வாங்கி வச்சுக்கணும் பாலெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் முறையாக விநியோகிக்க அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வண்டி வந்து போனால் அஃபெக்ட் ஆகிடும் சொல்லி தான் போகல அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல மனோதங்கராஜ் வந்து சொல்லியிருந்தார் இப்பயுமே என்ன சொல்லியிருக்காருன்னா சென்னையில் தேவையான அளவுக்கு பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது ஒரு சில இடங்களை தவிர சென்னையில் பால் விநியோகம் சீராக இருப்பதாக நம்ம புதிய தலைமுறைக்கு வந்து மனோதங்கராஜ் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு நீங்கள் பால் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு எப்படி விஷயங்கள் செய்திகள் வந்து வருது எல்லா இடத்துலையும் கிடைக்குதா இல்லை எதுவும் பிரச்சனை இருக்கா ஏன்னா விலை அதிகமாக வித்ததாகவும் செய்திகள் வருது நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படி இருக்கு அதான் ப்ரோ திங்கக்கிழமை வந்துட்டு மழை பெய்யுது அன்னைக்கு எல்லாரும் அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு பால் இல்லை அப்படின்ட்டு மழையிலையும் வெளியே போறாங்க நான் கூட ஒரு சூப்பர் மார்க்கெட் போனேன் சுத்தமாக எதுவும் அந்த ரேக்கில் பால் வைக்கிற ரேக்கில் எதுவுமே இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் யாருக்குமே கிடையாது ஸோ என்னன்னா சில இடங்களில் தண்ணியெல்லாம் உடஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் பல இடங்களில் தண்ணி சூழ்ந்துருக்குது அவங்களால வெளியே போக முடியல சாப்பாடெல்லாம் கூட இல்லைன்னு ஒரு பக்கம் போட்டோம் ஆனால் இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு சுத்தமாக பால் கூட கிடைக்கல அப்படின்றாங்க இதை பயன்படுத்திட்டு பலர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாலை அதிக விலைக்கு வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு போயிட்டு இருக்கு என்னன்னா 150 ரூபாய் வரைக்கும் 150-200 ரூபா வரைக்கும் ஒரு செய்தியெல்லாம் கூட நியூஸ் பேப்பர்லாம் கூட போட்டிருந்தாங்க காலையில் நமக்கு வந்த தகவல் படியே 100-160 ரூபா வரைக்கும்லாம் கூட பால் அதிகமான விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றது உண்மை விற்கிறாங்க ஆமாம் அது உண்மைதான் ஏன்னா வந்துட்டு நம்ம கூட ஒரு நியூஸ் போட்டிருந்தோம் அது ஒரு சில இடங்களில் தான் ஒட்டுமொத்தமாக அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் இல்லை ஒரு சில இடங்களில் அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி இப்போதான் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு சில மாதிரி பண்ணுறாங்க ஸோ அதான் இந்த விஷயங்களை எதை பண்ணுறோமோ இல்லையோ மீட்பு பணிகளை பாலை வந்துட்டு எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது முக்கியமான விஷயமா பார்க்க விஷயமா இருக்கு அடுத்து வந்து புழல் ஏரி புதிய தலைமுறை வந்து புழல் ஏரியை சுற்றி அந்த மண்ணரிப்பு உள்ளிட்ட விஷயங்கள் அந்த கட்டிடம் சுற்றுச்சுவர் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்து அதன் மூலமா துரைமுருகன் அவர்கள் வந்து அங்கே போய் வந்து பார்வையிட்டு இருக்காரு அதில் எந்த பாதிப்பும் வராதுன்னு இந்த கோர்ட்டெல்லாம் வந்துட்டு தீர்ப்பு அடிக்கும் போது வந்துட்டு ஒரு 3 தடவை குத்துற மாதிரி ஆமா புழலால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுகள் ஏரிகள் குளங்கள் குட்டைகள் தடுப்பணைகள் அணைகள் இதை பற்றிலாம் வந்து நல்ல விவரம் அறிந்த ஒரு நபர் அவர் சொன்னார்னா கரெக்டாக ஆமாம் ஒரு மூத்த அமைச்சர் எப்போ நைட்டு தூங்கும்போது கேட்டால் கூட வரிசையாக சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க அவரே பார்த்துட்டு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க அதனால அதை வந்து நம்ம நம்புவோம் நம்பிக்கையோடு இருப்போம் ஏன்னா அவர் பல ஆண்டுகளாக நீர்வளத்துறை நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை அந்த மாதிரி கவனிக்கிறாரு ஸோ அதான் அவர் சொன்னால் கண்டிப்பாக வராது ஆமாம் நம்பிக்கையோடு இருப்போம் அடுத்தா வந்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருந்தார் 15ஆம் தேதியிலேருந்து அவருமே வந்து அதுலேருந்து ஓமந்துரார் மருத்துவமனையிலேருந்து அந்த சிகிச்சை முடிஞ்சு புழல் சிறைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காரு அந்த செய்தியும் வந்து இன்னைக்கு வந்திருக்கு நெல்லை மாநகராட்சி என்ன பஞ்சாயத்து ஏன்னா ஏற்கனவே நம்ம எதாவது பேசுவோம்ல தொடர்ச்சியாக அந்த உள்ளாட்சி அமைப்புகள் பிரச்சனைகள் மாநகராட்சியில் நடக்கிற சண்டைகள் குறித்துலாம் பேசியிருக்கோம் நெல்லையில் அப்படி ஏதோ பிரச்சனை ஆமாம் என்ன பிரச்சனை நெல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திமுகலேருந்து தான் ஒருத்தர் மேயரா மேரோனன் அப்படின்ற ஒருத்தர் மேயராக இருக்காரு ஆனால் அதுக்குள்ளேயே வந்துட்டு கவுன்சிலருக்குள்ளேயே ஒரு உட்கட்சி பூசல் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேயருக்கு எதிராக ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இவர் வந்துட்டு லஞ்சம் வாங்குறாரு
ஒருதலை பட்சமாக செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க புகார்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கை எல்லா தீர்மானமும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவருடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்தா வந்து ஸ்டெர்லைட் விஷயம் வந்து நமக்கு தெரியும். அருணா ஜெகதீசன் கமிஷன் போட்டாங்க, அதுக்கப்புறமான நடவடிக்கைகள் தொடங்கி அதில் வந்து சிபிஐயோட குற்றப்பத்திரிகையில் வந்து இன்ஸ்பெக்டர் ஒருவர் மேலே தான் வந்து தவறு இருக்கதா குற்ற அந்த இது பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை ரத்து செய்யணும்னு அர்ஜுனன் ஒருத்தர் வந்து போயிருந்தார் குற்றவியல் நீதிமன்றத்தில். அதுக்கு வந்து அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு, அந்த விஷயத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் விசாரணை செய்து அந்த 6 மாதத்துக்குள்ளே இறுதி அறிக்கையை வந்து மீண்டும் தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க. அதே போல் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்புகள் இந்த கட்டடங்கள் இதுக்கெல்லாம் வந்து மாநகராட்சியே துணை போயிருக்கு, அரசே துணை போயிருக்கு அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் வந்து கண்டனங்களையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு சீரியஸான நியூஸையே பார்த்துருக்கோம். இப்போ இடையில ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஒன்று பார்க்கணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறமே கூட அப்படி ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடா இல்லை வந்து ஹார்ட் டச்சிங்காக நானும் வந்து ஒரு நியூஸ் வச்சுருக்கேன். ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆமாம், எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா இப்போ அடுத்த வருஷம் 2024 நடக்க போகிற T20 உலக கோப்பைக்கான லட்சணையை வந்துட்டு ICC வெளியிட்டிருக்காங்க. மேற்கிந்திய தீவுகள், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் ஆண்கள் அணி விளையாட போகிறாங்க. பங்களாதேஷில் வந்துட்டு பெண்கள் அணி விளையாட போகிறாங்க. ஸோ அடுத்ததாக கிரிக்கெட்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நடக்க போகிற இந்த மேட்ச் 24. ஸோ இந்த பக்கம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும், அந்த பக்கம் 2020 வேர்ல்டு கப். அந்த பக்கம் பார்லிமெண்ட் எல்லாரும் ஒரு மேட்ச் எந்த மாதம் தெரியல. ஆமாம், மாதம் என்னன்னு தெரியல, பட் இப்போதைக்கு லட்சணை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தடுத்த அறிவிப்புகள்லாம் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஆமாம், நீங்கள் எதுவும் சொன்னீங்கல்ல. ஆமாம், துரைப்பாக்கத்தில் அதாவது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்க தானே செய்கிறன் பிரபஞ்சனோட வரிகளுக்கு ஏற்ப பல இடத்துல வந்து இந்த இடத்துல வேலை சரியாக நடக்கலை, அந்த இடத்துல வந்து வேலை சரியில்லை, பள்ளத்துக்குள்ளே ரெண்டு பேரும் வந்து மீட்கிற பணிகள் நடந்துகிட்ருக்கு, பல இடங்களில் என்ன தண்ணி வடியில் உள்ளிட்ட பல்வேறு கரண்ட்டில் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில புகைப்படங்கள் நமக்கு வந்து ரொம்பவே மனதை வந்து வருடக்கூடிய புகைப்படங்கள் சொல்லுவோம்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியை வந்து அப்படி வண்டியில் போட்டில் தூக்கிட்டு வருவாங்க, அதை அப்படியே க்யூட்டாக முகத்தை வச்சுட்டு அப்படியே கூட வரும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரியான நேரத்தில். அப்படி துரைப்பாக்கம் தலைமை காவலர் தயாளன் அவர் வந்து ஒரு ஃபேமிலியை மீட்டுட்டு வரும்போது குழந்தையை கையில் வச்சிருக்கிற அந்த புகைப்படம் அப்படின்றது ரொம்பவே ரொம்ப ஒரு வாஞ்சையான சிரிப்போடு அந்த குழந்தைய அவர் பார்க்கறது அப்படின்ற அந்த ஃபோட்டோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அன்பை வந்து பரப்புவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக அந்த ஃபோட்டோ இருக்குது. பலரும் அவருக்கு வந்து பாராட்டுகளை எல்லாம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு இப்போது அவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்களும் அரசாங்கம் மட்டும் இல்லாமல் தன்னார்வலர்களும் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து வெள்ளத்தில் சிக்கியிருக்கவங்கள மீட்டால் தான் சென்னையை மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு சில கருத்துக்கள் வருது, அது நம்மளோட கருத்து கூட இல்லை. என்னென்னா 2 நாளே வந்து மீண்டது சென்னை அப்படின்ற மாதிரியான சில செய்திகள்லாம் போனதன் காரணமாக தான் தன்னார்வலர்கள் வந்து அதிகமாக இறங்கலை அப்படின்ற கருத்தும் வருது. இன்னொன்று வந்து பாதிப்பு அந்த அளவுக்கு இல்லை, அதனால தான் அதற்கான தேவை இல்லை, அது போன்ற கருத்துக்களும் வந்து முன்வைக்கப்படுது. ஆனால் நம்ம பார்த்த வரையிலுமே இன்னும் வந்து உதவிகள் வந்து பல இடத்துல வந்து தேவையாக தான் இருக்குது. அரசு வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அதையும் மீறி தன்னார்வலர்கள் இன்னும் அதிகமாக வர வேண்டும், மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. விரைவில் வந்து சென்னையோட வரலாறே அதுதான், சென்னை வந்து எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் மீண்டும் வந்து அப்படி பக்காவா இருக்கும். ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாட்டோட ஒரு எப்படி சொல்றது, நம்மளோட தமிழ்நாட்டோட ஒரு தேசிய பூங்கா மாதிரி அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாழ்வழிக்கும் வாழ்க்கை கொடுக்கும். என்னதான் வந்து ஒரு சிலர் வந்து சென்னையை வந்து அப்படி இப்படி விமர்சிச்சாலும் சென்னையை விட்டால் நமக்கு வழி இல்லை அப்படின்ற அளவில் தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலானவருக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இன்னும் பலரையும் வாழ வச்சுட்ருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்மளும் நிறையா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கெலாம் போயிருக்கோம். சென்னைக்கும் அதற்குமான வேறுபாடு அப்படின்றது நம்ம நிறையா வந்து பார்க்கலாம் பல்வேறு விஷயங்களில். அந்த வகையில் சென்னை விரைவில் மீளணும், எல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அரசு சார்பாக இன்னொரு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த நேரத்தில் வந்து நிறைய பேரோட 2-வீலர் 4-வீலர் வந்து பாதிப்படைஞ்சிருக்கும்ல ஏதாவது ஒரு வகையில், என்னோட வண்டி கூட. அந்த பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு வந்து முகாம், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட பேசி ஒரு முகாம் நடத்துறதா தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வந்து சொல்லியிருக்காரு. அதே போல காய்கறி இஷ்யூவும் நம்ம சொன்ன மாதிரி 1 கிலோ காய்கறி ரூபாய் 20 அந்த திட்டத்தையும் வந்து வேளாண்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இப்படி பல இடங்கள்ல பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம புதிய தலைமுறையும் ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா யாரெல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் புதிய தலைமுறை ஆஃபீஸ்க்கு, ஈக்காட்டு தங்கள் சென்னை ஈக்காட்டு தங்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய புதிய தலைமுறை ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக வந்து அந்த பொருளாவோ இல்லை என்ன உதவியோ கொடுக்கலாம், நம்ம கொண்டு போய் வந்துட்டு அந்த மக்களுக்கு சேர்த்துருவோம். ஆமாம், ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற அந்த எண்ணம் இருக்கும், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது.
நிறைய இடங்களில் பொருட்கள் இருக்கு ஆனால் கொண்டு போய் சேர மாட்டேங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது அது ஈஸியாக மக்களை போய் சேரும்னு நம்ம நம்பலாம். அது ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். ஆமாம், இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் உதவி பண்ணுறது ரொம்ப அவசியம். ஆமாம், அரசோட நடவடிக்கைகள் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி. பார்ட்டி வேறுனாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only போட்டிசலி. போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.